ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் எப்படி ஈஸியாக உடம்பை குறைக்கலான்னு சொல்லி சிம்பிளாக பார்க்க போகிறோம் முப்பது நாள் மட்டும் நீங்கள் இது கொஞ்சம் கஷ்டப்படுங்க கஷ்டப்பட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் நீங்கள் இது ஒரு அஞ்சு நாள் ஆறு நாள் செஞ்சுட்டு இடையில விட்டுறாதுங்க நீங்கள் எப்படி எக்ஸசைஸ் ஃபுல்லாக கண்டினியூவாக செய்கிறீங்களோ அதே மாதிரி தான் இதையும் ஃபாலோ பண்ணணும் ஃபஸ்ட்டு என்னென்னா உங்கள் பேசிக் பழக்கத்தை வந்து மாற்றணும் நைட்டு வந்து கரெக்டான டைமுக்கு தூங்கணும் காலையில் கரெக்டான டைமுக்கு முழிக்கணும் இதை வந்து கண்டிப்பாக ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் காலையில் தூங்கி முடித்ததும் ஒரு அரை லிட்டர் சுடுதண்ணி குடிங்க இது வந்து உங்களுக்கு நல்ல ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும் கெட்ட கொழுப்பெல்லாம் கரைச்சிரும் அடுத்தது வாக்கிங் போங்க கண்டிப்பாக நீங்கள் ஜாக்கிங் தான் போகணும்னு அவசியம் இல்லை வாக்கிங் போனால் போதும் நிறைய பேர் வந்து வாக்கிங் கூட போக முடியாமல் குண்டாக இருப்பீங்க அவங்க நான் சொல்கிற டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள் அதுக்கப்புறம் படிப்படியாக நீங்கள் வாக்கிங் போயிட்டு ஜாக்கிங் போய் உங்கள் ஃபிட்னஸ் அளவை கூட்டிக்கலாம் நம்ம ஃபாலோ பண்ண போகிற டயட் பேர் என்னதுன்னா லோ கார்ப் ஹை ஹைப்ரோட்டின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி ப்ரோட்டீன் அளவை கூட்ட போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் காலையில் சாப்பாடு என்ன எடுத்துக்கணுன்னா ரெண்டு முட்டை அதை அவிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுத்துக்கலாம் பொறிச்சு எடுக்கும்போது ரொம்ப எண்ணெய் சேர்த்துறக்கூடாது அதாவது கடலெண்ணெய் நல்லெண்ணெய்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க தேங்காய் எண்ணெய் லைட்டாக கொஞ்சம் போல் ஊற்றிக்கிடுங்க அதுக்கப்புறம் கோதுமை ப்ரெட்டு அது கூட நீங்கள் பீனட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஓட்ஸ் எடுத்துக்கலாம் நீங்கள் ஓட்ஸ் எடுக்கும்போது டேஸ்ட்டுக்காக சுகரோ பாலோ ஆட் பண்ணக்கூடாது தண்ணி ஆட் பண்ணி தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாதாமோ கேஷியோனட்டோ ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் மத்தியானம் சாப்பாடு என்ன எடுத்துக்கணுன்னா சிக்கன் எடுத்துக்கலாம் நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தோன்னா காலிஃப்ளவர் மஷ்ரூம் அதெல்லாம் எடுத்துக்கலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க சிக்கன் எடுத்தால் அதில் நிறையா கொழுப்பு இருக்கும் அதை அவாய்ட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு நீங்கள் வந்து சிக்கனை ஒரு லிமிட்டாக எடுக்கணும் அதாவது நூற்றம்பது கிராம்லேருந்து இரநூத்தம்பது கிராம் தான் எடுக்கணும் அதுக்கு மேலே சிக்கன் எடுக்கக்கூடாது அதை வந்து சும்மா சிக்கன் மசாலா பொடி அதெல்லாம் போட்டு வந்து சமைச்சு சாப்பிடக்கூடாது அதை வந்து பாயில் பண்ணி அது கூட வெங்காயம் மிளகா பெப்பர் இதை சேர்த்துக்கலாம் எக்காரணத்தை கொண்டோம் ஒயிட் ரைஸ் எடுக்காதுங்க அதில் தான் அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்குது அதனால் ஒயிட் ரைஸாக அவாய்ட் பண்ணிடுங்க தேவையில்லாத ஃபேட் அதனால் உங்களுக்கு வரும் ஒருவேளை உங்களுக்கு நைட்டுக்குள்ளே பசி எடுத்துச்சின்னா நீங்கள் ஃப்ரூட்ஸாவோ இல்லை ஃப்ரூட் ஜூஸாவோ சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான கலோரிஸ் அதிலே கிடச்சிரும் நைட்டு தூங்குறதுக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக சாப்பிடுங்க ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஜீரணமாகும் லைட் வெயிட் ஃபுட்டை எடுத்துக்கிடுங்க அதாவது ரெண்டு சப்பாத்தி எடுத்துக்கிடுங்க அதுவே நமக்கு போதுமான தான் கோதுமை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் எந்த ஃபேட் கண்டென்ட்டும் கிடையாது நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி க்ரீன் டீ குடிச்சிட்டு போடுங்க நான் சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக கண்டிப்பாக முப்பது நாள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் கண்டிப்பாக பத்து குறையும் அது குறையும் அதுபோக எக்ஸ்ட்ரா உங்களுக்கு உடம்பு குறையணும் ஸ்பீடாக குறையணும் அப்படின்னா நம்ம சேனலில் நிறைய எக்ஸசைஸ் போட்டிருக்கேன் அந்த எக்ஸசைஸை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல உடம்பு குறையும் இது போல் பயனுள்ள நல்ல தகவல் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்